இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, என் வேதாந்திர மகிழ்ச்சிக்கு நன்றியை சொல்லிட்டு, முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு, இப்போ வந்து இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், கடையில் நடக்கிற ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வெற்றியாளராக முடியும். இப்போ வந்து பாவனாசிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், அந்த ட்ரைனிங் வீடியோவை இப்போ போடுறேன். இது வந்து பேட்டனை வச்சு ஒரு நாள் பயிற்சி பண்ணதை வந்து இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சீல்டு மெடல் எல்லாம் கொடுத்து, சர்டிஃபிகேட் கொடுத்து, எல்லாம் பேக் பண்ணி அவர் வந்து எல்லாமே, அவர் எல்லா விஷயத்தையும் நான் பயிற்சி பண்ணதையும் ஒரு இதில் சொல்ல போகிறாரு. சொல்வதை எல்லாரும் கவனித்து எல்லாருமே இந்த பயிற்சியை கடைசி வேறு பாருங்கள். அவருக்கு பயிற்சி பண்ணுறதையும் முழுசாக இதில் வந்து காட்ட போகிறேன். இதை எல்லாருமே பார்த்து மகிழுங்கள். நிச்சயமாக பாவனாசிலிருந்து வந்தவர் எவ்வளோ தூரம் நான் பயிற்சி கொடுத்துருங்கிறதையும் பின்னாடி சொல்லுவார். சொல்கிறதை எல்லாரும் பார்த்து இதே மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னாக்கா இது பொழுதுபோக்கு பயிற்சி இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சி. வாருங்கள், பாவனாசிலிருந்து வந்தவருக்கு நான் பயிற்சி பண்ணுறதை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். அது போடக்கூடாது, எதுவுமே போட புள்ளி தான் வைக்கணும். எந்த கோடு இப்ப போடக்கூடாது, நம்ம இடுப்பை கனெக்ட் பண்ண பிறகு அதுக்குள்ள வரணும், ரைட்டா? 1.5 புள்ளி தான் வைக்கணும், 1.5 புள்ளி தான் வைக்கணும். 1.5 இங்க இருந்து 1.5, இங்க இருந்து 1.5, இங்க இருந்து 1.5 புள்ளி வைக்கணும், புள்ளி தான் வைக்கணும். அப்புறமே தான் போடு, ரைட்? இப்ப இந்த 3 inch இங்க வருது, இந்த 3 inch இதை அழிக்க சொல்ற, இந்த கோடு அழிக்க முதல்ல புள்ளியா வச்சுட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் உள்ள போறோம். இங்க இருந்து 1.5 வச்சுட்டீங்களா, இந்த 1.5 நேரம் புள்ளி மட்டும் வைங்க, புள்ளி மட்டும் வைங்க. இந்த 1.5 நேரம் இங்கேயும் 1.5 வச்சு புள்ளி வைங்க, வச்சுட்டீங்களா? இங்க இருந்து 3 inch, இங்க 3 inch இருக்குல்ல, அந்த 3 inch நேரம் வைங்க, அப்புறம் 1.5 வைங்க, கரெக்டா புள்ளி வைங்க, வச்சுட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு இருக்கு, 5 சார், இங்க இருந்து 5 என்ன வச்சாலும் கம்மி தான், எந்த ஜாயிண்டா இருந்தாலும் அதான் வரும். இங்க 3, இங்க 2.5, இங்க என்ன வைக்கிறோமோ அதை விட ஆராய்ச்சி கம்மி. இது வச்சுட்டு அளவு ஜாயிட்டே எடுத்து பாத்துருங்க, இது 3 தான் இருக்கா இல்ல அளவு ஜாயிட்ல கம்மியா இருக்கா சொல்ல முடியாது. ஏன்னா அளவு ஜாயிட்ல கம்மியா இருந்தா கம்மியா வச்சிடலாம், நம்ம கணக்கு பிரகாரம் இது. ரெண்டே முக்கால் தான் பரவாயில்ல, இங்க இருந்து எவ்வளவு இருக்கு, 2 இப்ப அழகா போடுங்க, பிரிண்ட் போடுங்க, முதல்ல இப்படி போட்டுங்க அப்புறம் திருப்பிங்க, முதல்ல போடுங்க ஃபர்ஸ்ட், இந்த இடம் வந்து கரெக்டா வச்சுங்க, ஒரு புள்ளி கீழே இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் போட்டுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் போடுங்க. அது கிடையாது, கீழே இங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்புறம் மேல எடுங்க, கீழே ஒரு புள்ளி இறக்கிங்க, ஒரு புள்ளி இறக்கி வச்சுங்க, ஒரு புள்ளி இறக்கிட்டு போடுங்க. இப்ப என்ன பண்ண போறோம், இடுப்பு வரா எழுதுங்க, டபுள்யூ எழுதுங்க, டபுள்யூ 23/4 5.75. இப்ப 6 minus எல்லாத்துக்குமே 5.25, இங்க இருந்து 5.25 வைங்க,
இங்க இருந்து அஞ்சே கால இங்க இருந்து அஞ்சே கால் புள்ளி போடுங்க. இங்க இருந்து எவ்வளவு ரெண்டே முக்காலா? ரெண்டே முக்கால் புள்ளி வைங்க. ரெண்டே முக்கால் புள்ளி வைங்க. ரெண்டே முக்கால் எழுதுங்க. அடுத்தது இங்க இருந்து எவ்வளவு இருந்துச்சு? இங்க இருந்து எவ்வளவு? மூணு 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 வைங்க. அதுக்கப்புறம் ஒன்றரை வந்துருச்சா பட்டி? எவ்வளவு அஞ்சு கூட வைங்க. அஞ்சு கூட வைக்கலாம் தப்பு கிடையாது. முக்காலுங்க அஞ்சு வைங்க. அஞ்சு வைக்கலாம் தப்பு கிடையாது. இதுக்கு நேரம் சின்ன இடுப்பு வந்தா முக்கால் இஞ்சு கூட போடலாம். ஒரு இஞ்சு கூட கம்மி பண்ணிக்கலாம். போடுங்க. ஒன்றரை. இதுக்கப்புறம் ஒன்றரை மார்க் ஓகேவா? பாருங்க என்ன வச்சீங்களோ அந்த அஞ்சரை புள்ளி வைங்க. புள்ளிக்கு போல பாருங்க. அஞ்சு வைங்க. இங்க இருந்து அஞ்சு இந்த போட பண்ணி நினைச்சு இங்கதான் இது இருந்தாலும் பேட்டர்ன் இருந்தா வாழ்க்கை மாறும். அப்படியே அந்தந்த பேட்டர்ன் எடுத்து 55 மேல எவ்வளவு வரல. உங்க கிராமத்துல வருது 34, 36, 32, 36, 38 தான் வரும். 50 எல்லாம் வராது. வந்துட்டா வராது. இதுல வந்து அப்படியே இருக்கு. அந்த பேட்டர்ன் போட்டு அந்தந்த பா சீய மட்டும் சரியா எடுத்துருங்க. அவ்வளவு வேலை முடிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுல எப்படி என்ன டாட்டு அந்த டாட்டு தான் இங்க வரது இல்ல. ஒவ்வொரு மார்க்கத்துக்கு நீங்க பேட்டர்ன் போட்டோன்னா வந்துடும். என்ன டாட் இறக்குறீங்களோ அந்த டாட் அளவு என்ன இருக்கோ இறக்குனீங்கன்னா முதல் என்ன மார்க்கோ அந்த மார்க்கு தகுந்த மாதிரி வந்துடும். இவங்க யாரு? இவங்க வந்து என்ன பண்றாங்க? இவங்க 33 இன்ச்சு பாடி. இவங்க என்ன மார்க்கம்? 9 முதல் மார்க்கம். இந்த 33 இன்ச்சுக்கு 9 இருந்தா 2 மார்க்கம். இதே 15 இருந்தா 3 மார்பகம். 10.5 இருந்தா 4 மார்பகம். இவங்க இந்த டாட்டு மாறினா இங்க மார்பகம் மாறி இடமே மாறிடும். அப்படியே ஃப்ரெண்ட் மாறிக்கணும். கேட்டா புரியுதா? வெட்டிடுறீங்களா? வெட்டிடுறேன் சார். கலர் பென்சில்ல வெட்டுறீங்களா? இதே இதே வெட்டிடுறேன் சார். இதே வெட்டுறேன். அளவு எடுக்கிறது இப்ப அடுத்த சொல்லித்தரோம். முதல்ல இந்த அளவு கடவுள் ஜாயிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அளவு எடுக்கிற வெட்டுறத சொல்ல போறோம். அந்த கோட்டில் தான்
கை மட்டும் ரெண்டா மடிச்சுதான் வெட்டணும். சரி வெட்டுங்க வெட்டுங்க. பார்க்கும் போது எப்படி இருக்கு, ஆசையா இருக்குல்ல? இதுல வந்து உறிஞ்சி மடிக்கிறான்னா உறிஞ்சி லைனிங் தான் காரஞ்சி. உங்களுக்கு எப்படி வேணுமா வச்சுக்கோங்க. நம்ம உறிஞ்சி வச்சு விட்டுறோம், நீ லைனிங் தான் வேணா காரஞ்சி வச்சு விட்டு அடிச்சு பற்றதானே. இப்ப பாருங்க என்ன பண்ணா இதை அப்படியே எப்படி பாத்துக்கணும். இன்னொரு வாட்டி பாக்கணும், கை கரெக்டா தான் வெட்டிருக்கோமா அப்படின்னு இந்த ஸ்கேல இப்படி வச்சுட்டு கை மட்டும் செக் பண்ணணும். இப்படி வச்சுட்டு இதை பண்ணணும், இப்படி வச்சுட்டு இன்னொரு வாட்டி கரெக்டா ஒரு புள்ளி மட்டும் இது கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அட்டையில வெட்டும்போது ஒரு மாதிரியா இருக்கும், ரொம்ப ஷேப் பண்ணி கை வச்சிருக்கீங்களா அது மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். ஏன்னா அட்டை வந்து பெறலும், அந்த அட்டைக்காக நம்ம வெட்டிட்டு அர்த்தார் கை மட்டும் ரெண்டா மடிச்சு போட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணணும். நீர் எல்லாம் ஷேப் பண்ண தேவை. எங்க போடுறேன் இங்க இருந்துதான் வரணும், இங்க இருந்து போக கூடாது. கத்திரிக்கோல் வந்து உள்ள போயிடும், அதனால மேல இருந்து இப்படிதான் திருப்போம். இவரு பேப்பரை திருப்பிட்டு மேல இருந்து மேல ஒரு புள்ளி மேல அதே ஒரு புள்ளி மேல ஒவ்வொரு கஸ்டமருக்கு பேட்டர்ன் போட்டு வச்சிருந்தேன். பேட்டர்ன் போட்டு வச்சீங்கன்னா ஈஸியா அந்த கஸ்டமர் வந்து அந்த பேட்டர் எடுத்து வெட்டி. அந்த அக்கா வருதா, அந்த அக்கா உங்களை விட்டு போகவே போகுது. இன்னைக்கு ஒரு மனநிலையில வெட்டிட்டு இருப்பீங்க, அடுத்த வாரம் சண்டை எவனா பண்றோம், அன்னைக்கு வேற மாதிரி விட்டு விடுவீங்க. மாத்திருவோமா? அப்ப போன வாரம் நல்லா தச்சு இந்த வாரம் தெடுத்துட்டீங்கன்னு கத்துறாங்களா? எது கத்துறாங்க? பிரச்சனையா இருக்கும், கொண்டாட்டியோட சண்டையா இருக்கும், பிள்ளையோட சண்டையா இருக்கும், கடையில எவனா கத்திட்டு போயிருப்பான், அந்த மண்டையில இருப்பான், மாத்தி வெட்டிடுவோம். அதனால அந்த அந்த பேட்டர்னை போட்டு அந்த அம்மா பேர் இன்னைக்கு இந்த தேதியில இந்த அம்மா கொடுத்துச்சு இந்த பேட்டர்ன் ஜீரோக்குள்ள. அந்த அம்மா வாழ்க்கை பூரா அந்த என்ன தேதி என்ன மட்டும் மாறும், கழுத்து இறக்க மாறும், இடுப்பு ஏதாவது மாத்த சொல்லுவோம், கையில் லூஸ் ஏதாவது மாத்த சொல்லுவோம். அதை மட்டும் மாத்திட்டு வெட்டிட வேண்டியதானே, ஈஸியா வேலை முடிஞ்சா. இப்ப இதை இதை இது எப்படி வெட்டேன்னா, இந்த கழுத்து வெட்டுறது மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். இவர் இந்த கழுத்து இப்படி ஆளாதான் இப்படி போகணும், இப்படி இங்க கீழே தான் ஆகணும். இந்த பொம்மாவுக்கு ரெண்டாவது நிலை, ரெண்டாவது நிலை கழுத்துல போயிட்டு இருக்கேன். ரைட்டா, ரெண்டாவது நிலை கழுத்து, ரெண்டாவது நிலை கழுத்து வெட்டியாச்சு.
சரியா இருக்கா அக்யூரட்டா இருக்கு தப்புதா அக்யூரட்டா போய் உட்காருதான் அடுத்த அளவெடுக்கும் முறை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுங்க அளவு நான் இப்படி எடுத்து சொல்லி இதே மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டு நீங்க வாடு வெட்டி தள்ள வேண்டியதான் அந்தந்த மார்க்கம் வந்துட்டே இருக்கும் அந்தந்த மார்க்கு தகுந்த மாதிரி உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வெட்டி இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வெட்டி இது எப்படி இருக்கு அளந்து பார்த்தா உள்ள இருக்கா அளந்து பார்த்தா இருக்குல்ல அளந்து பார்த்தா இருக்கு சார் நோட்ஸ்ல இருக்கு இதெல்லாம் மாத்தியா ஒரு புள்ளியா மாறிச்சா இல்ல சார் மேல முதல்ல மேல முதல்ல மாற்றமும் கிடையாது இப்ப இந்த இடத்துல இன்னொரு வாடி செக் பண்ணுங்க அளவு ஜாயில கையோட இது கையும் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாடி செக் பண்ண போறோம் பாத்து நீங்களும் கரெக்டா இருக்கா இதுதான் இதுதான் முக்கியம் ஏஹெச் தப்பு பண்ணீங்கன்னா எல்லாம் காய்க்கும் இப்ப இங்க எங்க இருக்கணும் இதோட முடிஞ்சிடணும் இதுக்கப்புறம் டாட்
ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கானு ஒரு செக் பண்ணனும். இப்ப நீங்க தான் வெட்டீங்க, நான் வெட்டல. யார் வெட்டது? நீங்க தான் வெட்டிருக்கீங்க. இந்த இப்படி வச்சு பாத்துவோம். யார் வெட்டுவது? நீங்க நீங்க தான் வெட்டினது, நான் வெட்டல. இங்க தைக்க போறோம், இதான தப்பீங்க. மாறி இருக்கா? யார் வெட்டினது? நீங்க வெட்டினதா, நான் வெட்டினதா? இது நல்ல பயிற்சியா? சிறப்பான பயிற்சி, சிறப்பான பயிற்சி. இது எல்லாரும் வந்து கத்துக்கலாமா? எல்லாரும் வந்து அவசியம் கத்துக்கிட்டாதான் சிறந்த வெற்றியாளராக வர முடியும். கட்டிங் கரெக்டா வரும், கட்டிங் அழகா அழகா வரும். எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஏதாவது மாறுதா? எதுவும் மாறுறது கொடுத்து ஜாக்கெட் வெட்ட போறோம். ஓகேவா? இப்ப அளவு ஜாக்கெட் பிரகாரம் ரெண்டு ஜாக்கெட்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பாருங்க, அவர் தான் பேட்டர்ன் போட்டது. எல்லாமே அவர் போட்ட பேட்டர்ன் தான், பக்காவா போட்டிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு போட்டுக்காரு பாருங்க, அள்ளி தள்ளி தெரிக்கும். இது வந்து அட்டகாசமா போட்டுக்காரு. பேட்டர்ன் வந்து எப்படி அளவு ஜாக்கெட்ல, அந்த அளவு ஜாக்கெட் பிரகாரம் இப்ப சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அளவு எடுத்து வெட்டுற முறையில சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காரு, இது ஒரு பேட்டர்ன். இதுவும் பாத்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து என்னோட ஜாக்கெட் வந்து சின்னதா இருக்கும், ஆனா போட்டா பொசுக்குன்னு இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இது மாதிரிதான் நீங்க வெட்டணும், இது மாதிரிதான் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணதுல அவர்கிட்ட நான் கேட்டேன், அவரே சொல்லுவாரு பாருங்க, அவரே எந்த அளவுக்கு இந்த பயிற்சி இருக்குங்கிறத கடைசியும் சொல்ல போறாரு. இப்பயும் அவர் பாத்துட்டாரு, பார்த்து பேட்டர்ன் போட்டு பார்த்த பிறகு இப்ப அளவு எடுத்து ஒரு பேட்டர்ன் போட போறாரு, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க எல்லாருமே. ஓகே, ஆமா இந்த இதை எடுத்து இந்த அளவு ஜாக்கெட்ல அளவு எடுக்கிறோம். அளவு ஜாக்கெட்ல அளவு எடுக்கிறது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன், அதே மாதிரி எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய பாடிக்கு ஒரு அளவு எடுக்கும். இப்ப 45 பாடி ஒண்ணு போட்டீங்கன்னா, 45 பாடிக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க விட இங்க 45 பாடி விட 42 ஒரு பாடி அது ஒண்ணு போட்டுக்கிட்டே அவர்களை வணங்கி. இப்ப பாத்தீங்கன்னா பாவநாசத்துல இருந்து ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட பேட்டர்ன் பயிற்சி நீங்க பண்ணாரு. அவருக்கு நான் வந்து பயிற்சி காலமிருந்து பண்ணியிருக்கேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்க வெற்றியாளராக முடியும், சிறந்த தையல் கலைஞனாகவே மாற முடியும். இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சி. பேட்டர்ன் பயிற்சியில் பேட்டர்ன் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அதை பத்தி இப்ப பயிற்சி பண்ணியிருக்காரு இவர், காலமிருந்து இவருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அவர் இதை பத்தி சொல்ல போறாரு, எல்லாரும் இதை பத்தி கேளுங்க. சார், உங்கள்ட்ட எப்படி பேட்டர்ன் பயிற்சி சொன்னேன்? எப்படி இப்ப காலம் வந்து நீங்க பேட்டர்ன் பயிற்சி பண்ணி எந்த அளவுக்கு இருந்தது? சூப்பரா இருந்ததா? பேட்டர்ன் பயிற்சி நல்லா சூப்பரா இருந்தது. இது கடையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம். நான் உள்ள வரும்போது ரகசியம் ரகசியம் போது எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியவே இல்லை. ஆனா இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை ஏஜ் ஆனாலும் இந்த ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடம் மட்டும்தாங்க. அது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க போட்ட பேட்டர்ன் நீங்க கையிலேயே காமிங்க. நான் இந்த அளவுக்கு போட்டேன், போட்டது பாத்தீங்கன்னா பேட்டர்ன் அங்க வந்து போட்டதுங்க. அப்படியே காட்டுங்க, இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எப்படி இருந்தது? அந்த கஸ்டமருடைய உருவத்தை ரொம்ப, நீங்க ஒரு அளவு ஜாக்கெட் கொண்டு வந்தீங்க, அவங்களுடைய அளவுக்கு அளவுக்கு தான் நம்ம போட்டோம். அது எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு நீங்க போட்டது? அளவு பிளவுஸ் எடுத்துட்டு வந்தாங்க, அதே அளவுக்கு பேட்டர்ன் போட்டோம். அவங்க உடம்பு சைஸ் அப்படியே ஃபிட்டிங்கா கரெக்டா கடையில் உள்ள ரகசியங்களை இதுல வந்து இருந்தது. இந்த ரகசியங்களை கத்துக்கிட்டால் மட்டும்தான் வெற்றி உண்டுங்க, நிச்சயமா கன்ஃபார்ம் வெற்றி உண்டு. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்காரு, ரெண்டு அளவு ஜாக்கெட்ல அவர் போட்டிருக்காரு. அளவு ஜாக்கெட்ல இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 35 பாடிக்குள்ளதான் போட்டாரு, அதுக்கப்புறம் 33 பாடிக்குள்ள பாடி பேட்டர்ன் போட்டாரு. போட்டு பாத்தீங்கன்னா அதுவும் பேட்டர்ன் மூலியமா தான் போட்டாரு. கையில பேட்டர்ன் மூலியமா தான் போட்டாரு. அந்த பேட்டர்னை இப்ப அவர் கையில காட்டாரு. பேட்டர்ன் மூலியமா போட்டா வாழ்க்கையே மாறும். அந்த வாழ்க்கையே மாற்றக்கூடிய அவரும் பாருங்க, அவர் போட்டு பார்த்துட்டு அவர் நான் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த, இந்த பேட்டர்ன் மூலியமா அவர் போட்டாரு. இந்த பேட்டர்ன் இருந்தா என்ன செய்யும் சார்? சார், பேட்டர்ன் இருந்தா வாழ்க்கையே மாறும் சார். நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டு வந்தீங்க, இங்க எப்படி இருந்தது? நீங்க வந்த பிறகு நல்ல கிளியரா இருந்துச்சு, வேலை சுத்தமா தெரிஞ்சுக்கலாங்க. நல்லா சில நுணுக்கங்கள், நல்ல நுணுக்கங்களை தெரிஞ்சு போட்டு விட்டுனா ஆல்ட்ரே வராது, ஆல்ட்ரே வராது, ஆல்ட்ரே வராது. கை இப்ப வந்து அட்டவணைக்கு பதிலாக இதை வச்சுக்கிட்டோம்னாக்கா
கழுத்து அகலம் நகர்த்துறது எல்லாமே பக்காவா தெரியுது. பக்காவா தெரியும் சார். இது நல்ல மேற்படிங்க. இது மேற்படி மேற்படி இந்த மேல் தைய வேலையில இதுக்கப்புறம் கட்டுறது ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. இதை போய் வெட்டினா கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சின்ன பாடியும் போட்டாரு. அதுக்கப்புறம் நடுத்தரமான ஒரு பாடியை போட்டு அவர் பெரிய பாடி. ஏன்னா ஒன்னாவது மார்பகம், இரண்டாவது மார்பகம், மூணாவது மார்பகம், நாலாவது மார்பகம், இந்த மார்புகளை கண்டுபிடிச்சு யாரு வெட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். அதையும் அவர்கிட்ட உணர்த்திருக்கேன். அவர் உணர்த்தியது எப்படி சார், இது நாலு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன உண்மைங்கிறத அவர் கேட்டாரு. அதுக்கிட்டே அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூணாவது மார்பகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, 42 inch பாதிக்கு ஒரு மார்பகம் போட்டாரு. போட்டுட்டு இதுக்கு பிறகா இது முறை இந்த மாதிரி முறையிலையும் ஒரு பேட்டர்ன் அவர் எடுத்திருக்காரு. இது வந்து மூணாவது மார்பகம், 42 inch பாடி மூணாவது மார்பகத்தையும் அவர் கண்டுபிடிச்சிட்டார். எப்படி முதல் மார்பகம், இரண்டாவது மார்பகம், மூணாவது மார்பகம், அப்புறம் மார்பகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இது பிரகாரமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சது உங்களுக்கு புரிஞ்சுச்சா சார்? சார் எல்லாமே நல்லா இருக்கு. இனிமேல் போய் 4 பெண்களை கண்டுபிடிச்சு நீங்க வெட்டிடலாம், நிச்சயம் வெட்டிடலாம். இப்ப வந்து நீங்க வந்து இவர் ஒரு பாவநாசத்துல கடை வச்சிருக்காரு. கடை வச்சவருக்கு இப்படின்னா இந்த டவுன் சிட்டியில வச்சிருக்கவங்க எந்த அளவுக்கு இந்த பயிற்சி இருக்கும், இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் நினைச்சு பாருங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்க வாழ்க்கை, ஒரு நாள் பயிற்சி, காலம்பரம் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். அவருக்கு பாருங்க, நான் எடுத்திருக்கேன். அவரை கேளுங்க, 3 மணி நேரத்துல என்ன அதிசயங்கள் நடந்துச்சுன்னு கேளுங்க. அத்தனை உள்ளங்களும் எங்க இருந்தாலும் இந்த பேட்டர்ன் பயிற்சியை கற்றுக்கொண்டு பேட்டனையாவது வாங்கி என்கிட்ட பேட்டர்ன் போட்டு வாங்கணும், அட்டவணை வாங்கணும், சுடிதார் அட்டவணை எல்லாம் வாங்கி சிறப்பா இருக்கிறதுக்காக சொல்றேன். என்னுடைய பயிற்சி என்று இருந்தாலும் நிச்சயம் வெல்லும். இது 32 வருடம் கண்ட உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். உண்மை ஜெயிச்சே தீரும். உண்மை ஒரு காலத்தில் ஜெயிக்க தான் போது. எத்தனை யூடியூப் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதுல பையன் 10,000-15,000 பேர் பாக்குறீங்க. ஆனா பாத்து இது வரைக்கும் ஜாக்கெட்டை நீங்க சரியா வெட்டினதாகவே தெரியல. இப்ப இவர் வெட்டியிருக்காரு. வெட்டினவர் சொல்லுவாரு பாருங்க, இந்த ஒரு பேட்டர்னை போட்டு வெட்டினவனே அவர் என்னடா இது இவ்வளவு பெரிய அதிசயம் இருக்குங்கறத அவர் உணர்ந்திருக்காரு. இது இந்த உணர்ணுனாக்க இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையே மாறும். இந்த பேட்டர்ன் பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் சிறந்த விப்பா எல்லாமே அவருக்கு கத்துக் கொடுத்துட்டோம். கத்து கொடுத்த பிறகு அவர் என்னென்ன போட்டாரு, அவருக்கு எல்லாமே சர்டிபிகேட்லாம் வழங்க போறதை எல்லாரும் பார்க்க போறீங்க. அவர் பேட்டர்ன் கரெக்டா வச்சிருக்காரு. பேட்டர்ன் 42 inch பேட்டர்ன், 35 inch பேட்டர்ன், எல்லாமே கை பேட்டர்ன் பாருங்க. கை வந்து எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க வந்தா 3-4 கை எல்லாமே கைகள் அனைத்தும் 5 வகையான கை மாடல்கள் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து அவருக்கு எவ்வளவு அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு இருந்து கை மாடல்லாம், கை மாடல் அது அனைத்து வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா இருந்தது. இப்ப கை மாடலும் எப்படி வெட்டுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து மித்த இது வந்து பயங்கர எல் ஸ்கேல்ல வந்து எப்படி போடணும், ஸ்கேல்ல எப்படி பெண்டு பண்ணி போடணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். எல்போ கை சொல்லியிருக்கேன், 3-4 கை கொடுத்துருக்கேன், குட்டை கை எல்லா சுமால் கை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே எந்த அளவுக்கு இருந்து சிறப்பா இருந்ததுல. இப்ப உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து உங்களை வாழ்க்கையை நிச்சயமா மாத்த போகுது. நிச்சயமா ஒரு மாசத்துல வந்து நீங்க சொல்லதான் போறீங்க. அதனால எல்லாருமே இந்த யூடியூப் பாக்குற அத்தனை பேரும் இப்ப அவங்களுக்கு பேக் பண்ணி அவருக்கு வந்து சர்டிபிகேட்டு எல்லாமே வச்சு சீல்டு எல்லாம் கொடுக்க போறேன். இது திரை உலகத்துல கொடுக்கக்கூடிய விஷயத்தை இப்ப நாங்க இங்க பண்ண போறேன். எல்லாரும் பாருங்க, பார்த்து இதை மகிழ. டைலரிங்ல வந்து ஒரு பெரிய விஷயத்த மாத்திட்டு இருக்கேன். இது வந்து எதுக்காக இந்த சீல்டு எல்லாம் கொடுக்கறேன்னாக்கா, இந்த சீல்டு மெடல் எல்லாமே சர்டிபிகேட் எதுக்கு கொடுக்கறேன்னாக்கா, சர்டிபிகேட் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா மெடலும் சீல்டு எதுக்குன்னா ஒரு திரை உலகத்துல பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா பண்றாங்க. ஏன்னா ஒரு டைலரிங்ல இருக்கிறவங்களை பெரிய உற்சாகப்படுத்தினா இன்னொரு நிலைக்கு அவர் போவாரு. அதுக்காக தான் இந்த சீல்டு மெடல். இது வந்து திரை உலகத்துல மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம். பெரிய பெரிய சினி ஸ்டார் வாங்குறத வந்து ஒரு டைலரிங்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கொடுத்து இவங்களை மகிழ்விக்கிறேன். மகிழ்ச்சி இன்னும் டைலர் எல்லாம் இன்னொரு உச்சத்துக்கு போறதுக்காக இந்த சீல்டு மெடல் வழங்கப்படுகிறது. இப்ப சீல்டு வந்து அவர் கொடுக்குறேன். இவர் இன்னைக்கு ஃபுல்லா பயிற்சி பண்ணதுக்காக பாருங்க, இந்த மெடல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீல்டு, அதுக்கப்புறம் அவரோட சர்டிபிகேட்டு. இப்ப சர்டிபிகேட்டு பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி கொடுத்துருக்கேன். இது லோன் வாங்குறதுக்கு இலவச மிஷின் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான செய்து பாருங்க. கழுத்துல வந்து மெடல், சீல்டு, சர்டிபிகேட்டு எல்லாமே பக்காவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. பார்த்து இது மாதிரி நீங்க வாங்கி என்னுடைய பயிற்சி பண்ணணும்னு நினைங்க. பயிற்சி பண்ணா சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கிறத பத்தி சொல்றது, ஒரு நாள் பேட்டர்ன் பயிற்சி உங்க வாழ்க்கையே மாற்றும். உங்க வாழ்க்கையை நிச்சயமாக சார் வெற்றியாளராக மாற முடியும். இப்ப வந்து அட்டப்பட்டியில பேக் பண்ணி இவருக்கு வந்து அனுப்பப்படுகிறது. இவர் பாவநாசில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த அளவுக்கு காலம் பிறந்து பயிற்சி பண்ணி சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாற போறாரு. நிச்சயமா
ஒரு மாசத்துக்கு அப்புறம் யூடியூப்ல வந்து நிச்சயமா சொல்லுவாங்க நான் நல்லா வெட்டி தைக்கிறேன் சார் சொல்ற அளவுக்கு என்னுடைய பயிற்சி இருக்கும். நிச்சயமாக இவர் சிறந்த வெற்றியாளராக மாறப்படும். யூடியூப்ல பாக்குற அத்தனை உள்ளங்களும் இதை பார்த்தாரு இனிமேல் நீங்க வந்து இந்த பயிற்சியை பண்ணணும் நினைங்க பேட்டர்ன் வாங்கணும்னு நினைங்க எல்லாரும் வாங்க. இது மாதிரிதான் நான் பேக் பண்ணி அவரை வாழ்த்தி அனுப்புறேன். வாழ் யாரையுமே வாழ்த்தி பாருங்க வாழ்க்கை மாறும். எல்லாரையும் வாழ்க வளமன்னு சொல்லி பாருங்க நிச்சயமாக மாறும். என்னுடைய ஐயா குருநாதர் வேதாந்தர மகரிஷி முருகப்பெருமானும் மீனாட்சி அம்மனும் சேர்ந்து இவரை பெருசா வெற்றியாளராக நிச்சயமாக மாற்றுவார்கள். என் குருநாதர் நிச்சயமாக மாற்றுவார். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நன்றியை சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நம்ம கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது தெளிவாக இல்லை என்ன விஷயம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இது யூடியூப்பில் வந்து என்னுடைய வேதாந்திர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் குருமார்களை வணங்கி இப்போ பார்த்தீங்கன்னா பாவநாசத்திலிருந்து ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட பேட்டர்ன் பயிற்சி இன்றைக்கி பண்ணார். அவருக்கு நான் வந்து பயிற்சி காலமிருந்து பண்ணியிருக்கேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக முடியும். சிறந்த தையல் கலைஞனாகவே மாற முடியும். இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தரமான பயிற்சி. பேட்டன் பயிற்சியில் பேட்டன் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அதை பற்றி இப்போ பயிற்சி பண்ணியிருக்காரு இவர் காலமிருந்து. இவருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அவர் இதை பற்றி சொல்ல போகிறாரு. எல்லாரும் இதை பற்றி கேளுங்க சார். உங்கள்கிட்ட எப்படி பேட்டன் பயிற்சி சொன்னேன் எப்படி இப்போ காலம் வந்து நீங்கள் பேட்டர்ன் பயிற்சி பண்ணி எந்த அளவுக்கு இருந்தது? சூப்பராக இருந்ததா? பேட்டர்ன் பயிற்சி நல்லா சூப்பராக இருந்தது. இது கடையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம். ரகசியம் நான் உள்ளே வரும்போது ரகசியங்கும் போது எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை ஏஜ் ஆனாலும் இந்த ரகசியங்களை வந்து தெரிஞ்சிக்கணும்னா இந்த இடம் மட்டும்தாங்க. அது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க போட்ட பேட்டர்ன் நீங்க கையிலேயே காமிக்கணும். நான் இந்த அளவுக்கு போட்டேன். போட்டது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நீங்க அங்க வந்து போட்டதுங்க. அப்படியே காட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எப்படி இருந்தது? அந்த கஸ்டமருடைய உருவத்தை உங்க நீங்க ஒரு அளவு ஆயிட்டு கொண்டு வந்தீங்க. அவங்களுடைய அளவுக்கு அளவுக்கு தான் நம்ம போட்டோம். அது எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு நீங்க போட்டது? அளவு பிளவுஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதே அளவுக்கு பேட்டர்ன் போட்டோம். அவங்க உடம்பு சைஸ் அப்படியே ஃபிட்டிங்கா கரெக்டா கடையில் உள்ள ரகசியங்களை இதுல வந்து இருந்தது. இந்த ரகசியங்களை கத்துக்கிட்டால் மட்டும்தான் வெற்றி உண்டுங்க. நிச்சயமா கன்ஃபார்ம் வெற்றி உண்டு. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்காரு. ரெண்டு அளவு ஜாக்கெட்ல அவர் போட்டிருக்காரு. அளவு ஜாக்கெட்ல இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 35 இன்ச் பாடிக்குள்ளதான் போட்டாரு. அதுக்கப்புறம் 33 இன்ச் பாடிக்குள்ள பாடி போட்டு போட்டாரு. போட்டு பாத்தீங்கன்னா அதுவும் பேட்டர்ன் மூலியமா தான் போட்டாரு. மூலியதான் பேட்டர்ன் நடுமா பேட்டர்ன் கையில பேட்டர்ன் மூலியமா தான் போட்டாரு. அந்த பேட்டர்னை இப்போ அவர் கையில காட்டார். பேட்டர்ன் மூலியமா போட்டா வாழ்க்கையே மாறும். அந்த வாழ்க்கையே மாற்றக்கூடிய அவரும் பாருங்க. அவர் போட்டு பார்த்துட்டு அவர் நான் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த. இந்த பேட்டர்ன் மூலியமா அவர் போட்டாரு. இந்த பேட்டர்ன் இருந்தா என்ன செய்யும் சார்? சார் பேட்டர்ன் இருந்தா வாழ்க்கையே மாறும் சார். நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டு வந்தீங்க. இங்க எப்படி இருந்தது? நீங்க வந்த பிறகு நல்ல கிளியரா இருந்துச்சு. வேலை சுத்தமா தெரிஞ்சுக்கலாங்க. நல்லா சில நுணுக்கங்கள் நல்ல நுணுக்கங்களை தெரிஞ்சு போட்டு விட்டுனா ஆல்ட்ரே வராது. ஆல்ட்ரே வராது. ஆல்ட்ரே வராது. கை இப்ப வந்து அட்டவணைக்கு பதிலா இதை வச்சுக்கிட்டோம்னாக்கா கழுத்து அகலம் நகர்த்துறது எல்லாமே பக்காவா தெரியுது. பக்காவா தெரியும் சார். இதெல்லாம் மேல்படிங்க. மேல்படி இனிமேல் தைய வேலையில இதுக்கப்புறம் கத்துக்கிறது ஒண்ணுமே ஒண்ணுமே இதை போய் வெட்டினா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சின்ன பாடியும் போட்டாரு. அதுக்கப்புறம் நடுத்தரமான ஒரு பாடியை போட்டு அவர் பெரிய பாடி. ஏன்னா 1வது மார்பகம், 2வது மார்பகம், 3வது மார்பகம், 4வது மார்பகம் இந்த மார்பகங்களை கண்டுபிடிச்சு யாரு வெற்றாரோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். அதையும் அவர்கிட்ட உணர்த்திருக்கேன். அவர் உணர்த்தியது எப்படி சார்? இது நாலு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன உண்மைங்கிறத அவர் கேட்டாரு. அதுக்கிட்டே அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3வது மார்பகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? 42 இன்ச் பாருங்க ஒரு மார்பகம் போட்டாரு. போட்டுட்டு இதுக்கு பிறகா இது முறை இந்த மாதிரி முறையிலையும் ஒரு பேட்டர்ன் அவர் எடுத்திருக்காரு. இது வந்து 3வது மார்பகம் 42 இன்ச் பாடி 3வது மார்பகத்தையும் அவர் கண்டுபிடிச்சிட்டார். எப்படி 1வது மார்பகம், 2வது மார்பகம், 3வது மார்பகம் அப்புறம் மார்பகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இது பிரகாரமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சது உங்களுக்கு புரிஞ்சுச்சா சார்? சார் எல்லாமே நல்லா இருக்கு. இனிமேல் போய் 4 பெண்களை கண்டுபிடிச்சு நீங்க வெட்டிடலாம். நிச்சயம் வெட்டிடலாம். இப்ப வந்து நீங்க வந்து இவர் ஒரு பாவநாசத்துல கடை வச்சிருக்காரு. கடை வச்சவருக்கே இப்படின்னா இந்த டவுன் சிட்டியில வச்சிருக்கவங்க எந்த அளவுக்கு இந்த பயிற்சி இருக்கும்? இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும்னு நினைச்சுப்பாங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்க வாழ்க்கை ஒரு நாள் பயிற்சி
காலம்பரம் 3 மணி நேரம் சாயங்காலம் 3 மணி நேரம் அவருக்கு பாருங்க நான் எடுத்திருக்கேன் அவரை கேளுங்க 3 மணி நேரத்துல என்ன அதிசயங்கள் நடந்துச்சுன்னு கேளுங்க காலம்பரம் 3 மணி நேரம் சாயந்தரம் 3 மணி நேரங்க சூப்பரா இருந்துச்சுங்க கிளாஸ் இது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா தெரிஞ்சால் வாழ்க்கையில் அவசியம் மாறும் அவன் கடையை கடை வந்து எப்பவுமே நம்பர் 1 இருக்கும் நம்பர் 1 இந்த பயிற்சியை எல்லாரும் கற்றுக்கொண்டுகள் நான் சொல்லல அவர் தான் சொல்றாரு இது மாதிரி இந்த வீடியோவை பார்க்க யூடியூப்ல பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் எங்க இருந்தாலும் இந்த பேட்டர்ன் பயிற்சியை கற்றுக்கொண்டு பேட்டனையாவது வாங்கி என்கிட்ட பேட்டர்ன் போட்டு வாங்கணும் அட்டவணை வாங்கணும் சுடிதார் அட்டவணை எல்லாம் வாங்கி சிறப்பா இருக்கிறதுக்காக சொல்றேன் என்னுடைய பயிற்சி என்று இருந்தாலும் நிச்சயம் வெல்லும் இது 32 வருடம் கண்ட உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் உண்மை ஜெயிச்சே தீரும் உண்மை ஒரு காலத்துல ஜெயிக்க தான் போது எத்தனை யூடியூப் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுல பையன் 10,000-15,000 பேர் பாக்குறீங்க ஆனா பாத்து இதுவரைக்கும் ஜாக்கெட்டை நீங்க சரியா வெட்டினதாகவே தெரியல இப்ப இவர் வெட்டியிருக்காரு வெட்டினவர் சொல்லுவாரு பாருங்க இந்த ஒரு பேட்டனை போட்டு வெட்டினவனே அவர் என்னடா இது இவ்வளவு பெரிய அதிசயம் இருக்குங்கறத அவர் உணர்ந்திருக்காரு இது இந்த உணர்னாக்க இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையே மாறும் இந்த பேட்டர்ன் பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொண்டால் சிறந்த இப்போ அவர் எல்லாமே அவருக்கு கத்து கொடுத்துட்டோம் கத்து கொடுத்த பிறகு அவர் என்னென்ன போட்டார் அவருக்கு எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் வழங்க போறதை எல்லாரும் பார்க்க போறீங்க அவர் பேட்டர்ன் கரெக்டாக வச்சிருக்காரு பேட்டர்ன் 42 இன்ச் பேட்டர்ன் 35 இன்ச் பேட்டர்ன் எல்லாமே கை பேட்டர்ன் பாருங்க கை வந்து எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே வந்தால் 3-4 கை எல்லாமே கைகள் அனைத்தும் 5 வகையான கை மாடல்கள் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து அவருக்கு எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க எந்த அளவுக்கு இருந்த கை மாடல்லாம் கை மாடல் அது அனைத்து வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா இருந்தது இப்ப கை மாடலும் எப்படி வெட்டுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது வந்து மித்த இது வந்து பயங்கர எல் ஸ்கேல்ல வந்து எப்படி போடணும் ஸ்கேல்ல எப்படி பெண்டு பண்ணி போடணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் எல்போ கை சொல்லியிருக்கேன் 3-4 கை கொடுத்துருக்கேன் குட்டை கை எல்லா ஸ்மால் கை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே எந்த அளவுக்கு இருந்த சிறப்பா இருந்ததுல இப்ப உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து உங்களை வாழ்க்கையை மாத்தமா மாத்தணும் நிச்சயமா மாத்த போகுது நிச்சயமா நான் 1 மாசத்துல வந்து நீங்க சொல்லதான் போறீங்க அதனால எல்லாருமே இந்த யூடியூப் பாக்குற அத்தனை பேரும் இப்ப அவங்களுக்கு பேக் பண்ணி அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு சீல்டு எல்லாம் கொடுக்க போறேன் இது திரை உலகத்துல கொடுக்கக்கூடிய விஷயத்தை இப்ப நான் இங்க பண்ண போறேன் எல்லாரும் பாருங்க பார்த்து இதை மகிழ டைலரிங்ல வந்து ஒரு பெரிய விஷயத்த மாத்திட்டு இருக்கேன் இது வந்து எதுக்கு அந்த சீல்டு எல்லாம் கொடுக்கறனாக்கா இந்த சீல்டு மெடல் எல்லாமே சர்டிஃபிகேட் எது கொடுக்கறனாக்கா சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கலாம் ஏன்னா மெடலும் சீல்டு எதுக்குன்னா ஒரு திரை உலகத்துல பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா பண்றாங்க ஏன்னா ஒரு டைலரிங்ல இருக்கிறவங்களை பெரிய உற்சாகப்படுத்தினா இன்னொரு நிலைக்கு அவர் போவாரு அதுக்காக இந்த சீல்டு மெடல் இது வந்து திரை உலகத்துல மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் பெரிய பெரிய சினிஸ்டார் வாங்குறத வந்து ஒரு டைலரிங்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போறேன் கொடுத்து இவங்களை மகிழ்விக்கிறேன் மகிழ்ச்சி இன்னும் டைலர் இன்னொரு உச்சத்துக்கு போறதுக்காக இந்த சீல்டு மெடல் வழங்கப்படுகிறது இப்ப சீல்டு வந்து அவர் கொடுக்குறேன் இவர் இன்னைக்கு பயிற்சி பண்ணதுக்காக பாருங்க இந்த மெடல் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சீல்டு அதுக்கப்புறம் அவரோட சர்டிஃபிகேட் இப்ப சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி கொடுத்துருக்கேன் இது லோன் வாங்குறதுக்கு இலவச மிஷின் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான செய்வே பாருங்க கழுத்துல வந்து மெடல் சீல்டு சர்டிஃபிகேட்டு எல்லாமே பக்காவா கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க பார்த்து இது மாதிரி நீங்க வாங்கி என்னுடைய பயிற்சி பண்ணணும்னு நினைங்க பயிற்சி பண்ண சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கிறத பத்தி சொல்றது ஒரு நாள் பேட்டர்ன் பயிற்சி உங்க வாழ்க்கையே மாற்றும் உங்க வாழ்க்கை நிச்சயமாக சார் வெற்றியாளராக மாற முடியும் அட்டப்பட்டியில பேக் பண்ணி இவருக்கு வந்து அனுப்பப்படுகிறது ஒரு பாவனாசில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த அளவுக்கு காலம் இருந்து பயிற்சி பண்ணி சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாற போறாரு நிச்சயமா 1 மாசத்துக்கு அப்புறம் யூடியூப்ல வந்து நிச்சயமா சொல்லுவார் நான் நல்லா வெட்டி தைக்கிறேன் சார் சொல்ற அளவுக்கு என்னுடைய பயிற்சி இருக்கும் நிச்சயமாக இவருக்கு சிறந்த வெற்றியாளராக மாறப்படும் யூடியூப்ல பாக்குற அத்தனை உள்ளங்களும் இதை பார்த்தாரு இனிமேல் நீங்க வந்து இந்த பயிற்சியை பண்ணணும்னு நினைங்க பேட்டர்ன் வாங்கணும்னு நினைங்க எல்லாரும் வாங்க இது மாதிரிதான் நான் பேக் பண்ணி அவரை வாழ்த்தி அனுப்புறேன் வாழ் யாரையுமே வாழ்த்தி பாருங்க வாழ்க்கை மாறும் எல்லாரையும் வாழ்ந்த வளமன்னு சொல்லி பாருங்க நிச்சயமாக மாறும் என்னுடைய ஐயா குருநாதர் வேதாந்தர மகர்ஷி முருகப்பெருமானும் மீனாட்சி அம்மனும் சேர்ந்து இவரை பெருசா வெற்றியாளராக நிச்சயமாக மாற்றுவார்கள் என் குருநாதர் நிச்சயமாக மாற்றுவார் வாழ்க்கை வளமுடன்